நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸ், நமது பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் உங்கள் ஃபோனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸில் வந்தால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்பாடா ரொம்ப சந்தோஷம்டா சாமி அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இன்னொரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஆமாம் வந்த ஆட்சி காலமே முடிய போகுது, இனிமேல் அவர் இருந்தால் என்ன, இனிமேல் ரிசைன் பண்ணால் என்ன, அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரே வச்சு செஞ்சிட்டாரே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஏன் நம்ம அப்படி ஒரு தகவலை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. டிமானிட்டைசேஷன். நவம்பர் 8, 2016 திடீர்னு எல்லா டிவி சேனல்லையும் அப்பியர் ஆகிறாரு மோடி அவர்கள். என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து நம்ம 500 நோட்டு 1000 நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, மக்கள் எல்லாருமே என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் நைட்டு 12 மணின்னு சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவர் சொன்ன அந்த செகண்ட்லேருந்து எந்த கடையிலையும் 500 நோட்டையும் 1000 நோட்டையும் வாங்கலை, அதுதான் உண்மை. சரி, வேறு வழி இல்லை, சொல்லிட்டாங்க மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாற்றுறதுக்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதே மாதம் நவம்பர் 13 மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நான் இந்த விஷயம் பண்ணது நம்மளோட இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றிடும், என்னையை நம்புங்க, எனக்கு வெறும் 50 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அப்படி 50 நாளில் நான் சொன்ன மாதிரி நடக்கலைன்னா நீங்கள் என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. மோடி அவர்கள் இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி அறிவிக்கும்போது, இதனால் வந்து கள்ள நோட்டுகள்லாம் ஒழிக்கப்படும், டெரரிஸ்ட் கையில் புழங்கக்கூடிய நம்ம இந்திய ரூபாய்கள் வந்து இல்லாமல் போயிடும், பிளாக் மணி எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. இதனால் இவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லதுன்னு அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் சொன்னது வந்து அதுக்கப்புறம் பேசும்போது வெறும் 50 நாள் தாங்க. இன்றைக்கு வரைக்கும் தேதிக்கு கணக்கு போட்டிங்கன்னா அந்த 50 நாள்லாம் இல்லாமல் 500 நாளையும் தாண்டி போயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷமும் 9 மாதமும் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழித்து தான் நம்ம ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேற்று புதன்கிழமை ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னா, இந்த பழைய ரூபாய் நோட்டுகள் வந்து மொத்தம் இருந்தது 1,541,000 கோடி ரூபாய், அதில் நமக்கு ரிட்டர்ன் வந்தது வந்து 1,531,000 கோடி ரூபாய், வெறும் 10,000 கோடி ரூபாய் மட்டும் நமக்கு வரலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. 99.3% பணம் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் போது அவங்க சொன்னதுபடி பார்த்தோம்னா 4,00,000-5,00,000 கோடி ரூபாய் வந்து பிளாக் மணி, அது வந்து நமக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்கங்க. ஆனால் இப்போ கணக்கு பார்த்திங்கன்னா வெறும் 10,000 கோடி ரூபாய் தான். இதில் நமக்கு தெரிஞ்சே எவ்வளவோ நியூஸில் பார்த்துருப்போம், அங்கே குப்பையில் வந்து பல 500 நோட்டு பழைய நோட்டெல்லாம் வந்து கிழிச்சு போட்டு கிடந்தது, இந்த பக்கம் ஒரு பக்கம் குப்பை மேட்டில் போட்டு எரிச்சிட்டாங்க, இந்த பக்கம் ஆற்றுல விட்டாங்க, அங்கே வந்து ஒரு மூட்டைக்குள்ளே கிடந்தது அப்படின்னு நிறையா இருந்ததுங்க. அது போக இப்போ வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி, ஐயா அந்த உண்டியலில் ஒரு 1,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேயா, அந்த 2 500 ரூபா தாள் இருக்குது, எதாவது மாற்றி தர முடியுமாயா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு அக்கா வந்து கேட்குறாங்க, தம்பி இந்த மாதிரி ஒரு 2,500 ரூபா வரைக்கும் ஒருத்தவங்க வச்சுருக்காங்கப்பா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்னடனா, ஒரு பாட்டி சேர்த்து வச்ச காசை எங்கே வச்சுருந்தோன்னே மறந்துட்டாங்களாம், ஒரு 12,500 ரூபா. இது எல்லாமே உண்மையிலே என்னோடய ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்க. இப்படிலாம் வந்து சமீபம் இப்போ ஒரு 3 மாதம் 1 மாதம் இந்த கேப் வரைக்குமே அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பணம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னா தாங்க இந்த 10,000 கோடி ரூபாயில் வரும். அது போக நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு செலவு கணக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன செலவு, இந்த புது 500 ரூபா நோட்டு 2,000 ரூபா நோட்டெல்லாம் அச்சிடுறதுக்கு பிரிண்ட் பண்ண செலவு மட்டுமே 7,965 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய ஏடிஎம்மில் வந்து பழைய 500 ரூபாய்க்கும் பழைய 1,000 ரூபாய்க்கும் தானுங்க செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸை புது 2,000 ரூபா நோட்டுக்காகவும் புது 500 ரூபா நோட்டுக்காகவும் மாற்றுறதுக்கான செலவு மட்டுமே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 2,30,000 ஏடிஎம்மில் பண்ண செலவு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த 10,000 கோடி ரூபாயில் தான் இந்த செலவு கணக்கு இருக்குது. நம்ம அங்கங்கே பார்த்த அந்த நியூஸுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அங்கே பணம் கிடந்தது இங்கே பணம் இருந்ததுன்ற விஷயம் இருக்குது. அது போக உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்ச எல்லோரும் சேர்த்து வச்சா இன்னும் மாற்றாமல் வச்சுருக்க பணம்லாம் இருக்குங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த தகவலை கொடுக்கறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஆனால் நம்ம அமித்ஷா அவர்கள் சேர்மனாக இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பார்த்திங்கன்னா, அந்த டிமானிட்டைசேஷன் அறிவித்த உடனேயே 3,118 கோடி ரூபாய் வரைக்கும் மாற்றப்பட்டிருக்குங்க பணம். அதுலேயும் அறிவிப்பு வந்த 5 நாளில் 5 பேங்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட 745 கோடி ரூபாய் பழைய பணத்தை வந்து புது பணமாக மாற்றிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கிராமப்புறங்களில் தான் இருக்கும், அங்கே இவ்வளோ பணம் எங்கேருந்து யாருக்கு கைமாறுச்சு அப்படின்றது தெரில. இந்த விஷயம் நடந்ததில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மணிலாம் வெளியே வந்துடும்னு சொன்னாங்க, ஆனால் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோடு சேர்த்து கவர்மெண்ட்டோட வழிகாட்டுதலோட கவர்மெண்ட்டோட ஒரு உதவியோட
எல்லாருமே தங்ககிட்ட இருந்த பிளாக் மணி எல்லாத்தையும் ஒயிட் மணியாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நம்ம மத்திய அரசு பண்ணி கொடுத்துருக்குங்க இந்தியா முழுவதும். இதுதான் இதில் நடந்த உண்மை. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்றது 100% ஃபெயிலியர் தாங்க சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. இதனால் நம்ம மக்கள் அடைஞ்ச கஷ்டத்தை மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரங்களோ அரசியல்வாதிகளோ யாருமே வந்து வரிசையில் நிற்கலைங்க. இப்போ நம்ம மாற்றணும்னு சொன்ன நம்ம மோடி அவர்களோ இல்லை அங்கே இருக்க அமைச்சர்களோ யாருமே வந்து வரிசையில் நின்ன மாதிரி எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் இல்லை. யாருமே வரிசையிலையும் நிற்கலை, அதான் உண்மை. ஆனால் பொதுமக்களாகிய நம்ம எவ்வளோ நேரம் வரிசையில் நின்றுருப்போம். அந்த வரிசையில் நின்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களும் பல பேர். மொத்தம் அந்த சம்பவத்தில் மட்டும் 144 பேர் உயிரிழந்துட்டதாக ஒரு குறிப்பும் இருக்குங்க. அது மட்டுமா, எவ்வளவோ பேருக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சு. எவ்வளவோ பேரோட ஆப்ரேஷனுக்காக வச்சுருந்த பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால பல ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷனே நிப்பாட்டிட்டாங்க. இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த மத்திய அரசு, இது மூலியமாக அவங்க சாதித்தது என்ன? இதனால் நம்ம இந்தியாவுக்கு நடந்த நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே நவம்பர் 13, 2018 அறிவித்தது மாதிரி இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து நின்று நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்பாரா? அவ்வளோலாம் எதுக்குங்க? நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாரா? முத அவர் கடந்த ஆகஸ்ட் 15, 2018 நடந்த உரையாற்றும் போதே இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. இந்த டிமானிட்டைசேஷன் ஃபெயிலியர் தான் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போய் ஆமாம் இது ஃபெயிலியர் தான் அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இல்லைப்பா இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன நல்ல விஷயம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயம் எதுவும் இருந்ததுன்னா அதையும் நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த ருஷ்ட நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.